Happy morning, students. Welcome to Rani Snacks Magic. Please do subscribe and press the bell icon for more videos. Please do like and share to your friends. இல்லை எக்ஸசைஸ் 3.2 நம்ம இப்ப பார்க்கலாம். Find the GCD of the given polynomials அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுல GCD அப்படிங்கறதும் HCF அப்படிங்கறதும் சேம் மீனிங் தான். சோ இது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்வோம். இது வந்து கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படினு நம்ம வந்து சொல்வோம். ஆல்ரெடி இந்த HCF நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம நம்பர்ஸ் அண்ட் சீரிஸ்லயே நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் a = bq + r இந்த மாதிரி நம்மளோட ஃபார்மட் இருக்குது. சோ இது இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இது ஆல்ரெடி நம்ம நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். இதுல இப்போ ஒரு ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 567 ஒன்னு கொடுத்திருக்காங்க, 441 கொடுத்திருக்காங்க. இதோட HCF ஆர் GCD ரெண்டும் சேம் மீனிங் தான் சொன்னேன். இதோட HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இந்த இடத்துல நான் வந்து கோஷன் கோஷன்ல உள்ளது 1, சோ அத நான் எழுதணும். சோ ரிமைண்டர் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு, 126, அத நான் இங்க எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த பிய நம்ம வந்து இங்க நம்ம வந்து கொண்டு வந்துடணும், டிவைடண்டா கொண்டு வந்துடணும். நம்மளோட ரிமைண்டரை நம்மளோட டிவைசராக நம்ம வந்து கொண்டு வந்துடணும். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து இதே போல நம்ம வந்து டிவிஷன் நம்ம வந்து பாக்கணும். அப்ப மல்டிப்ளை பை 3 பண்ணோம்னா ரிமைனிங் 63. இப்போ இந்த பி வந்து நம்மளோட டிவைடண்டா வந்துடும். சோ ஆர் வந்து நம்மளோட டிவைசர். அப்ப மல்டிப்ளை பை 2 போட்டோம்னா 0. இங்க நமக்கு எப்ப ரிமைண்டர் 0 வருதோ அப்போ இந்த இடத்துல உள்ள பி, ஏன்னா இதானே நம்ம பின்னு சொன்னோம், இந்த பி தான் நம்மளோட HCF ஆக இருக்கும். இது வந்து நம்பரை பொறுத்தவரைய இதே கான்செப்ட் தான் நம்ம இப்ப பாலினாமியல்ஸ்ல பார்க்க போறோம். பாலினாமியல் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி வேரியபிள் வச்சு பவர் டிஃபரெண்டா வச்சு வர்றதுக்கு பேர் தான் நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இதுல ஏ சுட் பி கிரேட்டர் தேன் பி, அதாவது நம்மளோட டிவைடன் வந்து டிவைசரை விட பெருசாக இருக்கணும். இதுல x^4 இருக்கு, x^3 இருக்கு, ரெண்டுல எது பெருசு, இதுதான் பெருசு. அப்ப இதை தான் நான் என்னோட டிவைடண்டா வச்சுக்கிறேன், இதை தான் என்னோட டிவைசரா வச்சுக்கிறேன். அப்ப பாருங்க, x^4 + 3x³. இதுல இன்னொன்னு நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பவர் எப்பயுமே டிசெண்டிங் ஆர்டர்ல கரெக்டா எல்லாமே இருக்கணும். இந்த இதுல பாருங்க, பவர் 4 இருக்கு, பவர் 3 இருக்கு, அடுத்து என்ன வரணும், பவர் 2 வரணும். ஆனா இங்க பவர் 2 இல்ல, அதனால நான் ஒரு 0x² 0 வச்சோம் அப்படின்னாலே அது ஒரு டம்மி நம்பர் நம்ம வச்சுக்கணும். 0x² போட்டுக்கிறேன். x² அப்புறம் பவர் 1 வரணுமா, -x இருக்கு, -x போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பவர் 0, பவர் 0 அப்படிங்கறது கான்ஸ்டன்டா தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ -3 நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ண போறோம். சோ இப்போ இதான் நம்மளோட டிவைசர். சோ x^3, அதுக்கப்புறம் பவர் 2 வரணுமா, இருக்குது, அடுத்து பவர் 1 வரணும், அதுவும் இருக்குது, அடுத்து பவர் 0 வரணும், அதுவும் இருக்குது. ஓகேங்களா? சோ எந்த இடத்துல ஏதாவது ஒரு பவர் மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுல 0 வச்சு போட்டுக்கோங்க, அப்பதான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இல்லையா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்றேன், இதை பாத்துக்கோங்க. அதாவது a^m இன்டு a^n, பேஸ் ரெண்டும் சேம் ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பவர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். இப்ப இங்க பாருங்க, x^3 எதோட மல்டிப்ளை பண்றேன், x^1 ஆல மல்டிப்ளை பண்றேன். பவர்ல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்ப பேஸ் ரெண்டும் சேமா இருக்கா, அப்ப எக்ஸ் எழுதிக்கிட்டேன், பவர்ல 3 + 1 பவர் ரெண்டையும் ஆட் பண்றேன், அப்ப x^4 ஆயிடும். இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. சோ இப்ப இதுபடிதான் நம்ம போட போறோம். அப்ப இங்க எனக்கு என்ன ஆயிடும், x^4 ஆயிடும். அப்ப x^2 x^1, அப்ப அது எனக்கு என்ன ஆயிடும், +×+, அப்போ x³ ஆயிடும். +×-, அங்க நம்பர் எதுவும் இல்ல, சோ 15 = 5 போட்டுக்கிறேன். x×x x² ஆயிடும். +×+, 3×x 3x, இங்க எதுவுமே போடுறதுக்கு இல்லனா அதை அப்படியே நம்ம விட்டுறணும். இப்ப அடுத்த டிவிஷன்ல என்ன பண்ணுவோம், சைன் அவ்வளத்தையும் சேஞ்ச் பண்ணுவோம். பிளஸ் ஆ இருந்தா மைனஸ் ஆக்குங்க, மைனஸ் ஆ இருந்தா பிளஸ் ஆக்குங்க. இப்ப இது ரெண்டு என்ன ஆயிடும், 0 ஆயிடும்.
இது ரெண்டும் வேற வேற சைன்னா அத சப்ராக்ட் பண்ணுங்க பெரிய நம்பரோட சைனை போடுங்க அப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வரும் 2x கியூப் பெரிய நம்பர் 3 அதனால பிளஸ் சோ இது ரெண்டையும் நம்ம ஆட் தான் பண்ண போறோம் இது டம்மி நம்பர்னு சொல்றேன் நாம இத கன்சிடர் பண்ணவே வேணாம் அதனால பிளஸ் 5x ஸ்கொயர் ரெண்டும் சேம் சைன் அப்ப என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் அப்ப 4x அப்போ ரெண்டுக்குமே சேம் சைன் அப்படிங்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கறோம் அடுத்து மைனஸ் 3 இருக்கு இப்போ நம்ம பார்க்கணும் இங்கேயும் x கியூப் இங்கேயும் x கியூப் இப்போ நம்மளால இத டிவிசிபிள் பண்ண முடியுமா அப்படினா இதுல ஒரு 2 இல்ல இங்க ஒரு 2 இருக்குதா அதனால நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா பிளஸ் 2 மட்டும் நான் இங்க போட்டுக்கலாம் அப்ப 2 ஆல நான் இத மல்டிப்ளை பண்ணா 2x கியூப் ஆகுதா அப்ப இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகுமா எப்ப ஒவ்வொரு டம் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியுதோ அது வரைக்கும் நம்ம அத வந்து கொண்டுட்டு போறோம் அதனால நான் இங்க 2 மட்டும் போட்டுக்கறேன் இப்ப 2 x2 2x2 plus into minus minus 5 into 2 10x plus into plus plus 3 2s are 6 இப்போ என்ன பண்றோம் சைன் ஃபுல்லத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இப்போ இது ஃபுல்லா எனக்கு கேன்சல் ஆயிடும் இது ரெண்டு வேற வேற சைன் சப்ராக்ட் பண்ணா 3x2 பெரிய நம்பரோட சைன் பிளஸ் அதனால பிளஸ் இது ரெண்டு வேற வேற சைன் அப்ப நான் வந்து ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணனும் அப்ப 6x பெரிய நம்பரோட சைன் பிளஸ் அதனால பிளஸ் இது ரெண்டும் சேம் சைன் சோ ரெண்டத்தையும் நான் ஆட் பண்றேன் 9 சோ ஆ சேம் சைன் அப்படிங்கிறதுனால நான் மைனஸ் தான் நான் இங்க வந்து போடணும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நான் எழுதிட்டேன் இப்போ என்னால பண்ண முடியுமா அப்படினா பண்ண முடியாது ஏன்னா நமக்கு a should be greater than b னு சொல்லிட்டு நம்ம சொன்னோமா ஆனா இங்க நமக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்க இங்க x கியூப் இங்க x2 தான் இருக்கு அப்ப இத நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா இதுல இந்த இதுதான் இப்போ நம்மளோட ரிமைண்டர் ஓகேங்களா இதுதான் நம்மளோட b நம்ம என்ன சொன்னோம் b ய தான் இப்போ வந்து உள்ளுக்குள்ள எழுதணும் a இருக்கிற பிளேஸ்ல எழுதணும்னு சொல்லிட்டு சொன்னோம் அதனால இத ஃபர்ஸ்ட் நான் இப்போ உள்ள எழுதிக்கிறேன் அப்ப x³ + x² - 5x + 3 ஓகே இப்போ நம்மளோட டிவைசர் என்னது இந்த ரிமைண்டர் தான் டிவைசர் ரிமைண்டர் எழுதும் போது இதுல காமனா ஏதாவது நம்மளால வெளிய எடுக்க முடியுமான்னு பாருங்க இது எல்லாமே மல்டிபிள் 3 அப்ப என்னால எடுக்க முடியும் அப்ப x² + 6x - 9 இத நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 3 ய காமனா வெளிய எடுத்துட்டோம்னா x² + 2x - 3 இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன் இப்போ இதுதான் என்னது நம்மளோட டிவைசர் அப்ப x2 + 2x - 3 னு நான் இப்போ போட்டுக்கறேன் ஓகேங்களா இப்போ நம்ம மறுபடி இப்போ பாருங்க a is greater than b ஆக தான் இருக்கு அப்ப நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிக்கிறோம் சோ இதோட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு x3 வரும் x ஆல அப்ப x * x2 x3 அடுத்து ஒரு 2x2 அடுத்து - 3x அவ்வளவுதான் இப்போ அதே போல சைன் நான் வந்து சேஞ்ச் பண்றேன் அப்ப இது கேன்சல் ஆயிடும் இது ரெண்டு வேற வேற சைன் சப்ராக்ட் பண்ணா எனக்கு x2 இங்க ஒண்ணுமே இல்லனா 1 இருக்குன்னு அர்த்தம் 1 ல 2 போச்சுனா 1 ஆனா பெரிய நம்பரோட சைன் மைனஸ் அதனால மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அப்ப ரெண்டு வேற வேற சைன் அப்ப இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணா எனக்கு ஒரு 2x ஆனா பெரிய நம்பரோட சைன் மைனஸ் அதனால மைனஸ் மீதி இங்க எதுவுமே இல்ல அதனால 3 ஏ அப்படியே போட்டுக்கறோம் ஓகேங்களா சோ இப்போ இந்த இதல பாருங்க இங்கேயும் x இருக்கு இங்கேயும் x இருக்கு ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் மைனஸ் 1 ஆல இத நான் மல்டிப்ளை பண்றேன் அப்ப மைனஸ் 1 into x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் 1 into 2x மைனஸ் 2x மைனஸ் into மைனஸ் பிளஸ் 1 3 is 3 இப்போ எல்லாமே சேமா இருக்கா நான் என்ன பண்றேன் சைன் ஃபுல்லத்தையும் நான் சேஞ்ச் பண்ணி விட்டுறேன் அப்ப இது எல்லாமே கேன்சல் ஆகி எனக்கு 0 னு கிடைச்சிரும் நம்ம என்ன சொன்னோம் எந்த இடத்துல ரிமைண்டர் 0 ஆகுதோ அப்போ அந்த b பிளேஸ்ல உள்ளத HCF இங்க b பிளேஸ்ல என்ன இருக்குது இதுதான் நம்மளோட b இதுதான் நம்மளோட a அப்போ இந்த இடத்துல எனக்கு ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு அப்ப தேர்ஃபோர் நம்மளோட GCD வந்து என்னது x2 + 2x - 3 இதுதான் நம்மளோட ஆன்சர் சோ இப்போ இந்த இதலயே பாருங்க எது கிரேட்டரோ அத தான் நம்ம வந்து a வாக நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ இதல பாருங்க x பவர் 4 அதுக்கு அப்புறம் மைனஸ் 1 ஏ வந்துருச்சு அப்ப நம்ம இத எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் அப்படினா x பவர் 4 பிளஸ் அடுத்து பவர் 3 வேணுமா அதனால 0x³ அடுத்து பவர் 2 வேணும் அதனால 0x² அடுத்து பவர் x அதனால 0x கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கு அதனால அத நம்ம அப்படியே வெச்சுக்கறோம் சோ இது x பவர் 4 தான் பெருசு அதனால a should be நமக்கு கிரேட்டர் தென் b ஆக இருக்கணும் டிவிஷன்ல போடல அதனால தான் இத நம்ம சாய்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ இதல பாருங்க பவர் 3 இருக்கு பவர் 2 இருக்கு பவர் 1 இருக்கு கான்ஸ்டன்ட் இருக்கு அப்ப இதுல இந்த மாதிரி 0 நம்ம போட வேண்டிய தேவை இல்ல அத அப்படியே நான் எழுதிக்கிறேன் x³ - 11x² + x - 11 சோ இப்போ இதோட நான் x ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன ஆயிடும் x டு தி பவர் 4 + இன்டு மைனஸ் மைனஸ்
11 x cube naidom. Plus into plus plus x into x x square naidom. Plus into minus minus 11 into x 11 x. Avala da. Ippa sign full adhiyon change panni uttukonga. Kilo ulladhukku mattum. Appa idu cancel aiduma. 0 ngiradhu nama consider pannave vendam. Ippo 11 oda sign plus aga maaricha. Appa inge vandu 11 cube. X cube, இங்க minus x square, இங்க plus 11x, இங்க ஒரு constant term இருக்கா, அதை இப்ப எழுதிக்கோங்க, இப்ப பாருங்க, இங்கேயும் power x cube, இங்கேயும் power x cube, அப்ப இத 11 ஆல மல்டிப்ளை பண்ணா, இது எனக்கு கேன்சல் ஆயிடுமா, அதனால plus 11 அப்படினு நான் போட்டுக்கிறேன், அப்போ 11x cube. Minus into plus, plus the, sorry, minus I don't. 11 into 11, namakku 121 x square. Adutathu plus into plus, plus 11x. Plus into minus, minus 121. Okay, ingla, ippa yu enna pandrom, sign avalathayum change pannikirom. Ippa idu fulla namakku cancel aidum. Inge minus irukku, inge plus irukku. Appa rendai nama subtract pananum. Appa 120 x square. Periya number oda sign plus, adunada na inge plus potukuren. Inge plus, inge minus. Appa idu fulla enakku vandu cancel aidum. Inge minus, inge plus. Appa vera vera sign irukku. Adunada na inge enna potukuren. Sorry, rendai subtract panikuren. Periya number oda sign plus, adunada na inge plus potukuren. Ippa idula inda term fulla ave namakku vandu cancel aichu. Adunada na idha oru 0x appdinu oru dummy number potukiten. Ippa parunga. B வந்து greater ஆயிச்சு A வந்து கம்மி ஆயிச்சு அப்ப இந்த இடத்துல இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ இந்த இதல காமனா எதுவும் நமக்கு வெளிய எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் அதாவது 120 x ஸ்கொயர் இருக்குது plus 120 னா இருக்கு இந்த டம்மி நம்பரை கன்சிடர் பண்ண கூடாது அப்போ 120 انا காமனா வெளிய எடுத்தேன் அப்படினா x ஸ்கொயர் plus 1 மட்டும்தான் இருக்குது இப்போ இந்த ரிமைண்டர் இதுதான் நம்மளோட ரிமைண்டரா சோ இதுதான் என்ன ஆயிடும் நம்மளோட டிவைசர் ஆயிடும் இது நம்மளோட டிவிடெண்ட் ஆயிடும் அப்போ x கியூப் minus 11 x ஸ்கொயர் plus x minus 11 போட்டுட்டேன் இங்க எழுதையில இத மட்டும் காமனா உள்ளத விட்டுறணும் இத மட்டும் நாம எழுதினா போதும் சோ x ஸ்கொயர் எழுதுறேன் அதுக்கு அப்புறம் x இல்ல அதனால 0x னு வெச்சுக்கறேன் அப்புறம் கான்ஸ்டன்ட் நம்பர் அப்படியே வெச்சுக்கறேன் சோ x ஸ்கொயரோட எதை மல்டிப்ளை பண்ணா x கியூப் வரும் x ஆல அப்ப இங்க ஒரு x கியூப் 0 into anything நமக்கு 0 தான் அதனால அத 0x ஸ்கொயர் னே நீங்க வெச்சுக்கலாம் 1 into x x சோ இப்போ சைன் ஃபுல்லதே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும் இது 0ங்கிறதுனால இதுல என்ன சைன் இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ண கூடாது இதுல என்ன சைன் இருக்கோ அத தான் எடுத்துக்கணும் அப்ப -11x2 இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு அப்ப இது ஃபுல்லதே நான் கேன்சல் பண்ணிறேன் அப்ப இங்க 0x னு எனக்கு புரியணும்ங்கிறதுக்காக எழுதிக்கிறோம் இங்க என்ன இருக்கு -11 இருக்கு அப்படியே வெச்சுக்கலாம் சோ இங்க x2 இருக்கு இங்க x2 இருக்கு ஒரு 11 -11 மட்டும் தான் இல்ல அதனால -11 ஆல நான் மல்டிப்ளை பண்றேன் அப்ப -11 x ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் 0 இன்டு எனிதிங் நமக்கு 0 தான் வரும் அப்படி எழுதிக்கோங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 111 இஸ் 11 இப்போ சைன் ஃபுல்லதே நாம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்ப இது 0 ஆயிடும் ஆல்ரெடி இது வந்து டம்மி நம்பர் தான் சோ இதுவும் நமக்கு 0 ஆயிடும் அப்ப ரிமைண்டர் எந்த இடத்துல எனக்கு 0 ஆச்சோ சோ அப்ப இதுதான் என்னோட ஜிசிடி ஆக இருக்கும் அப்ப தேர்ஃபோர் GCD equal to x square plus 0x plus 1. இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். x square plus 1. ஏன்னா அந்த டம்மி நம்பரை விட்டுட்டு இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். இதுவும் அதே போலதான் ஃபைண்ட் த ஜிசிடி தான் ஆனா இதுல பாருங்க இங்கேயும் பவர் 4 இருக்கு இங்கேயும் பவர் 4 இருக்கு ஓகேங்களா இத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்ப சேம் பவராக இருந்துச்சுனா நம்ம எதை வந்து டிவிடெண்டா எடுக்கிறது எதை வந்து டிவைசரா எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்புறம் இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா இதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நோட் பண்ணணும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்ல அப்ப கடைசி வரை இங்க x இருக்கு இங்க x இருக்கு அப்ப ஒரு x நான் வந்து காமனா எடுக்கலாம் தானே அப்ப இத ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும் பாருங்க 3x பவர் 4 plus 6x cube minus 12x square minus 24x இதுல இருந்து எதெல்லாம் நான் காமனா எடுக்கலாம் எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 அதனால ஒரு கோஎஃபிஷியன்ட் 3 ஒன்னு எடுத்துக்கிறேன் எல்லாத்துலயுமே ஒரு x இருக்கு ஏன்னா இந்த x எடுத்தாதான் எனக்கு கான்ஸ்டன்ட் டம் வேணும் டிவைட் பண்ணல எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டம் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால ஒரு x காமனா எடுத்துக்கிறேன் x எடுத்துட்டா அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கும் x பவர் 3 பிளஸ் 3 2s 6 அதனால இங்க 2 போட்டுக்கிறேன் இங்க ஆல்ரெடி x எடுத்துட்டோம் அப்ப x ஸ்கொயர் மட்டும் வரும் மைனஸ் 4 3s 12 அதனால 4 எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி ஒரு x எடுத்ததுனால x மட்டும் மைனஸ் அதுக்கு அப்புறம் இங்க 8 3s 24 அதனால 8 எடுத்துக்கிறேன் x காமன் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணனும்னா இதையும் உள்ள உள்ளதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு இது வருதான்னு பார்க்கணும் வருது அப்ப நம்ம பண்ணது கரெக்ட் இப்போ அதே போல செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம மாத்த போறோம் x பவர் 4 plus 14x cube plus 8x square minus 8x இதுல எதை காமனாக எடுக்கலாம்
4 எடுக்கலாம் சாரி 4 எடுக்க முடியாது ஏனா இங்க 14 இருக்கு அதனால 2 எடுத்துக்கலாம் அப்ப 2 எடுத்துக்கறேன் எனக்கு இங்க கான்ஸ்டன்ட் டம் வேணும் அதனால x ஐயும் காமனா எடுத்துக்கறேன் அப்ப 2 2 சார் 4 அதனால 2 அப்ப ரிமைனிங் x பவர் 3 பிளஸ் 7 2 சார் 14 ரிமைனிங் x ஸ்கொயர் பிளஸ் 4 2 சார் 8 ரிமைனிங் x மைனஸ் 4 2 சார் 8 சோ ஒரு 4 நம்ம எடுத்துக்கறோம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த காமனா ஒன்னு எடுத்துக்கோம்ல இந்த ஸ்டெப் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதையும் இதையும் நம்மளோட GCD ல ஃபைனலாக நம்ம சேர்க்கணும் அதனால நோட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணனும் எது கிரேட்டரா இருக்கோ அத தான் நம்ம ஏ ஆ எடுத்துக்குவோம் எது கம்மியா இருக்கோ அத தான் பி ஆ எடுத்துக்குவோம் இங்கேயும் x³ இங்கேயும் x³ அப்ப எப்படி நம்ம இத செலக்ட் பண்றது ரெண்டுமே சேம் பவராக இருந்துச்சுனா அதோட கோஎஃபிஷியன்ட் என்னங்கறத பார்க்கணும் அடுத்த ஸ்டெப் இதுல 1 தான் இருக்கு கோஎஃபிஷியன்ட் இதுல 2 இருக்கு அப்போ 2 இஸ் கிரேட்டர் தென் 1 ஆ அதனால இத தான் நம்மளோட ஏ வா எடுத்துக்கணும் இத தான் நம்மளோட பி ஆக எடுத்துக்கணும் ஓகேங்களா சோ இப்ப பண்ணலாம் பாருங்க 2x³ plus 7x² plus 4x minus 4 power 3 power 2 power 1 power 0 so அதுவும் கரெக்ட்டா இருக்காங்கறத ஒரு தடவை பாத்துக்கோங்க இப்போ இதுதான் என்னோட டிவைசர் so x³ plus 2x² minus 4x minus 8 ன்னு நான் எடுத்துக்கறேன் so power 3 power 2 power 1 power 0 கரெக்ட்டாக இருக்கு இதோட எதை மல்டிப்ளை பண்ணா இது என்ன கேன்சல் ஆகும் 2 மட்டும் தான் அதனால இங்க 2 போட்டுக்கறேன் அப்ப 2x³ plus 2 2 ஸா 4x² plus into minus minus 4 2 ஸா 8x plus into minus minus 8 2 ஸா 16 இப்போ சைன் அவ்வளத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும் வேற வேற சைன் சோ சப்ராக் பண்ணா 3x² பெரிய நம்பரோட சைன் பிளஸ் அதனால பிளஸ் ரெண்டும் சேம் சைன் அதனால ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 12x பெரிய நம்பரோட சைன் பிளஸ் சோ இது ரெண்டும் வேற வேற சைன் சோ ரெண்டத்தையும் நான் வந்து சப்ராக் பண்ணேன் அப்படினா ஒரு 12 பெரிய நம்பரோட சைன் பிளஸ் அதனால பிளஸ் போட்டுக்கறேன் சோ இதுக்கு அப்புறம் இது கம்மி ஆயிருச்சு இது வந்து பெருசா இருக்கு அப்படி இருக்க கூடாது அதனால இதோட ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாத்துலயும் காமனா என்னால எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் சோ 3x² plus 12x plus 12 காமனா ஒரு 3 னா வெளிய எடுக்கலாம் அப்ப x² plus 4x plus 4 அப்படின ஆயிடும் ஓகேங்களா சோ இப்போ என்ன ஆயிடும் இதுதான் நம்மளோட டிவிடெண்ட் அப்ப x³ plus 2x² minus 4x minus 8 இதுதான் நம்மளோட டிவைசர் x² plus 4x plus 4 னு போட்டுட்டேன் இப்போ x² ஓட எதை மல்டிப்ளை பண்ணா x³ கிடைக்கும் x தான் அப்ப என்ன ஆயிடும் x³ சோ plus 4x² plus 4x னு போட்டுக்கறேன் சோ சைன் ஃபுல்லத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இது கேன்சல் ஆயிடும் இது ரெண்டும் வேற வேற சைன் சப்ராக் பண்ணா 2x² பெரிய நம்பரோட சைன் மைனஸ் அதனால மைனஸ் இது ரெண்டும் சேம் சைன் அதனால ஆட் பண்ணா 8x சோ மைனஸ் சிம்பல் போட்டுக்கறேன் இங்க மைனஸ் 8 இருக்கு அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இப்போ இத பாருங்க x² இங்கேயும் x² ஒரு மைனஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா ரெண்டும் என்ன கேன்சல் ஆயிடும் அதனால இங்க ஒரு மைனஸ் 2 போட்டுக்கறேன் அப்ப மைனஸ் 2 x² மைனஸ் 2x² 4 2 ஸ் 8 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் சோ மைனஸ் 8 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4 2 ஸ் 8 இப்போ சைன் அவ்வளத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினா இது எல்லாமே கேன்சல் ஆயி 0 கிடைச்சிரும் சோ எந்த இடத்துல ரிமைண்டர் 0 ஆக இருக்குதோ அதுல உள்ள b டிவைசர் தான் என்னது நம்மளோட ஜிசிடி அப்ப நம்மளோட ஜிசிடி வந்து என்னதுங்க x² plus 4x plus 4 கூடவே முதல்ல காமனா ஒரு செட் நம்ம எடுத்தோமா இதுல ஜிசிடி நம்ம பார்க்கணும் சோ ஜிசிடினா நம்ம என்ன சொல்வோம் ரெண்டு இதுலயும் காமனா என்ன இருக்கோ அத மட்டும் தான் எடுப்போம் இங்க 3 இருக்கு இங்க 2 இருக்கு ரெண்டும் காமனாக இல்ல அதனால நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்ட விட்டுறணும் ஆனா இங்க x காமனா இருக்கு இங்கேயும் x காமனா இருக்கு அப்ப ஒரே ஒரு x மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஜிசிடியோட சேர்த்துக்கணும் சோ இதுதான் நம்மளோட ஆன்சர் இதுலயும் நம்ம ஜிசிடி தான் கண்டுபிடிக்க போறோம் இப்ப இதுல பாருங்க இங்கேயும் எக்ஸ் கியூப் இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு ஓகேங்களா அப்ப எது பிக்கர் நம்பர் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கணும் இதுல எல்லாத்துலயும் காமனா ஏதாவது எடுக்க முடியுமானு நம்ம வந்து பாக்கணும் இங்க வந்து நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு சோ அதனால காமனா இந்த வேரியபிள்ஸ் அதாவது எக்ஸ்ங்கிற வேரியபிள நம்ம காமனா எடுக்கணும்ங்கிறது தேவையில்லை ஆனா இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 ஆ இருக்குது இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 6 ஆ இருக்குது அப்ப ரெண்டு இதுலயும் காமனா ஏதாவது டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் காமனா நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்க 3x³ plus 3x² plus 3x plus 3 இதுல இருந்து நான் எதை காமனா எடுக்கலாம் ஒரு 3 அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிடும் x³ plus 3x² plus x sorry plus x plus 1 அப்படி நமக்கு ஆயிடும் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 6x³ plus 12x²
plus 6x plus 12. இதில இருந்து நான் எது காமனா எடுக்கலாம் ஒரு 6 காமனா எடுக்கலாம் சோ அதனால ஒரு 6 காமனா எடுத்துக்கறேன் அப்ப x³ plus 2x² plus x plus 2 னு ஆயிடும் இத ஃபர்தரா நான் எப்படி எழுதிக்கலாம்னா 6 2 into 3 னு நான் வந்து எழுதிக்கிறேன் எதுக்கு அப்படினு சொல்லிட்டு ஃபைனலா நம்ம GCD எழுதையில நம்ம பார்க்கலாம் இப்போ இது இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இப்போ பாருங்க இதுலயும் x³ இதுலயும் x³ அப்ப நம்ம எதை a னு சாய்ஸ் பண்ணுவோம் எதை b னு சாய்ஸ் பண்ணுவோம் a should be greater than b ஆக இருக்கணும் அப்ப ரெண்டுமே ஹையர் பவர்ல உள்ளது சேம் ஆக இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினா நெக்ஸ்ட் என்ன டம் இருக்கு அப்படிங்கறத we have to select சோ நெக்ஸ்ட் டம் பாருங்க அப்ப x² தான் அடுத்த பவர் இங்க x² இருக்கு இங்க 2x² இருக்கு சோ x² பெருசா 2x² பெருசா 2x² தான் பெருசு அதனால இத தான் நம்ம a ஆக சாய்ஸ் பண்ணனும் இதை தான் நம்ம b ஆக சாய்ஸ் பண்ணனும் ஓகேங்களா சோ which is nothing but நம்மளோட டிவைடன்ட் எது டிவைசர் எதுனே சோ டிவைசர் should be less than நம்மளோட டிவைடன்ட் ஆக இருக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் x³ plus 2x² plus x plus 2 எடுத்துக்கறேன் இங்க வெளிய டிவைசர் என்ன எடுத்துக்கறேன் x³ plus x² plus x plus 1 எடுத்துக்கறேன் சோ அப்ப நான் இங்க வந்து என்ன போட்டா போதும் சிம்பிளா 1 மட்டும் போட்டா போதும் அப்ப என்ன ஆயிடும் x³ plus x² plus x plus 1 சோ இங்க எல்லாத்தலயும் நான் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இது வந்து 0 ஆயிடும் ரெண்டும் வேற வேற சைன் சப்ராக்ட் பண்ணா x² பெரிய நம்பரோட சைன் பிளஸ் அதனால இங்க பிளஸ் போட்டுக்கறேன் இது எனக்கு 0 ஆயிடும் சோ பிளஸ் 0x போட்டுக்கறேன் சோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படினா 1 ஆயிடும் பெரிய நம்பரோட சிம்பிள் பிளஸ் அதனால பிளஸ் போட்டுக்கறேன் இதுல பாத்தீங்கன்னா இது நமக்கு இப்போ லெசர் நம்பர் ஆயிச்சு இது கிரேட்டரா இருக்கு அப்ப இதுக்கு அப்புறம் நம்மளால டிவைட் பண்ண முடியாது ஓகேங்களா இப்போ இதுதான் ரிமைண்டர் தான் என்னது நம்மளோட b ஆக ஆயிடும் இது நம்மளோட a ஆக ஆயிடும் அப்ப இத ஃபர்ஸ்ட் என்ன எழுதிறோம் x³ plus x square plus x plus 1 இங்க என்னெல்லாம் இருக்கு ஒரு x square plus 0x plus 1 ன்னு இருக்கு சோ x square ஓட எதை மல்டிப்ளை பண்ணா x cube வரும் x அப்ப இங்க ஒரு x cube 0 into anything 0x square னு போட்டுக்கோங்க டம்மி நம்பருக்காக 1 into x x இப்போ sin அவ்வளத்தையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இது வந்து கேன்சல் ஆயிடும் சோ 0-வை கன்சிடர் பண்ண வேண்டாம் இங்க மேல x square இருக்கு அதனால plus x square எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு 0x ஆயிடும் plus 1 ன்னு இப்போ இங்க பாருங்க x² plus 0x plus 1 இங்கேயும் x² plus 0x plus 1 அப்போ plus 1 ஆல மட்டும் நான் மல்டிப்ளை பண்ண போதுமா அப்ப என்ன ஆயிடும் x² plus 0x plus 1 ஆயிடும் sin அவ்வளத்தையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்ப 0 ஆயிடும் சோ ரிமைண்டர் எப்ப 0 ஆகுதோ அப்ப இந்த இடத்துல உள்ளதா என்னது நம்மளோட GCD அப்ப நான் என்ன பண்றேன் GCD equal to x² plus 1 னு மட்டும் எழுதினாலும் போதும் இல்லேனா x² plus 0x plus 1 னு கூட நம்ம எழுதிக்கலாம் ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் தான் இன்னொன்னு நம்ம என்ன நோட் பண்ணணும்னா காமனா இங்க ஒன்னு எடுத்தோமா இப்ப எதுக்கு நான் இப்படி பிரிச்சு எழுதினேன்னா இதுல 3 மட்டும் இருக்கு இங்க 2 இருக்கு 3 இருக்கு சோ ஜிசிடி பொறுத்தவரை ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வந்து எடுப்போம் சோ இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு அதனால இந்த ஜிசிடி ஆன்சரோட நான் ஒரு 3-ய கண்டிப்பாக சேர்க்கணும் அப்பதான் என்னோட ஆன்சர் கரெக்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பை